ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியல்ஸ். இங்கே பெண் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போகிற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒன்றே கொன்னே வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க இந்த வீடியோ. அதாவது வயிறு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பெருசாகலை, இதனால் குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளமா, இதை வச்சு ஏதாவது பேபி ஜெண்டர் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ப்ரிடிக்ட் பண்ணலாம், பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சொல்லிட்டு வர மித்து, சரிங்களா? 99% வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து இது 100% வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சின்னதாக இருக்குது. இதுக்கு வந்து பேசிக்கான காரணம் என்னென்னா குழந்தையோட வெயிட் கம்மியாக இருக்கலாம். சப்போஸ் பேபி வெயிட் ஜாஸ்தியாக தான் இருக்கும், பட் ஆனால் அவங்களுக்கு வயிறு வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னா வயிறு வந்து அவ்வளோவா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இதே தான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயிறாக இருந்தாலுமே அது கொஞ்சம் நல்லா பெருசாக தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதுதான் வயிறு சின்னதாக தெரியறதுக்கான ரீசன். இப்போது அந்த காலத்துலேருந்து என்ன சொல்லிட்டு வராங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி வயிறு கொஞ்சம் ஊசியாக, இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸு எந்த ட்ரெஸ்ஸு போடுறோமோ ட்ரெஸ்ஸுக்கு மேலே வந்து வயிறு அவ்வளோக்கா தெரியாது நமக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு கீழே இறங்கிடுது. ஸோ ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே போக போக கொஞ்சம் நமக்கு அந்த சைடில் ஓப்பன் விட்டுருக்கனால கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ அதனால் கீழ் வயிறாக இருக்குது, கொஞ்சம் ஊசியாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு வந்து தெரியாது, சரிதான்? மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பாய் பேபிக்கு தான் அந்த மாதிரி வயிறு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே இறங்கி கொஞ்சம் ஊசியாக, உங்களுக்கு இந்த பிக்சர்லேயே தெரியும் நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா பாய் பேபிக்கான வயிறு. பாய் பேபிக்கு எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்களேன். அந்த இது கொஞ்சம் செஸ்ட்டு கீழே இறங்கி, சரிங்களா, அப்படியே கொஞ்சம் வளைஞ்சு ஊசியாக வந்திருக்கு, சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், அது வந்து கேர்ள் பேபிக்கான பிக்சர். கேர்ள் பேபிக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வட்ட வடிவமாக நல்ல பெருசாக பானை மாதிரி தான் வயிறு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய பேருக்கு எப்படி பார்க்கணும்னு தெரியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த இமேஜ் உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வயிறு இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாய் பேபி தான். செகண்ட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வயிறு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேர்ள் பேபி தான், சரிங்களா? இப்போ செகண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குக்கா, சைடில் சதை இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக பாய் பேபி தான். எப்படின்னா இடுப்பு பகுதிகளில் வந்து உங்களுக்கு வந்து சதை இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்களேன், இடுப்பு பகுதி சதை இருக்காது, முன்னாடி மட்டும்தான் வெயிட்டு தெரியும், சரிங்களா? இப்போ செகண்ட் பிக்சர் பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்துக்கா, அதாவது இடுப்பு சதை செஸ்ட்டுக்கு கீழே ஓவராலாக எல்லா பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரவுண்டாக ஒரு நல்ல பானை ஷேப்பில் இருக்கும். இதே தான் ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், சைடுலெல்லாம் சதை இருக்காது, முன்னாடி அந்த வயிற்றுக்கிட்ட மட்டும் ஊசியாக அந்த இடத்துல மட்டும்தான் வெயிட் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, சரிங்களா? இதனால தான் அந்த காலத்துலேருந்து என்ன சொல்லிட்டு வராங்கன்னா வயிறு தெரியலைன்னா பாய் பேபி சொல்லுவாங்க, அப்புறம் வயிறு கொஞ்சம் கீழே இறங்கி ஊசியாக இருக்குது அப்படின்னாலும் பாய் பேபின்னு சொல்லிடுவாங்க. கேர்ள் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வட்ட வடிவமாக இருக்கும், இடுப்பு சதை வச்சுருக்கும். இதுதான் ரொம்ப மெயின் பாயிண்ட்டு. அப்புறம் இன்னொரு சீக்ரெட்டான விஷயம் இருக்குது, நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாய் பேபி கேர்ள் பேபின்னு எனக்கு வந்து அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க தெரிலக்கா, அப்படின்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுவே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான். எப்படின்னா உங்களுக்கு செஸ்ட்டுக்கு கீழே, சரிங்களா, உங்கள் செஸ்ட்டு வந்து வயிற்ற வந்து டச் பண்ணுதான்னு பாருங்கள். செஸ்ட்டும் வயிறும் டச் ஆகக்கூடாது. எப்போ 7 மந்த்துக்கு மேலே வயிறு கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்கும், நாள் ஆக ஆக. செஸ்ட்டுமே நிறைய பேருக்கு ஹார்மோன் சேஞ்சஸ்னால ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கு பெருசாகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு செஸ்ட்டும் வயிறும் டச் ஆகக்கூடாது. இது எந்த பொசிஷனில் உட்காரும் போதா நிற்கும் போதா, எப்போவுமே உங்களுக்கு டச் ஆகக்கூடாது. நீங்கள் நிற்கும் போதும் டச் ஆகக்கூடாது, உட்காரும்போது உங்களுக்கு டச் ஆகக்கூடாது. உட்காரும்போது ஒரு சிலர் ரொம்ப குனிஞ்சு சாப்பிட அப்போ டச் ஆகுது, ஓகே. நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரைட்டாக நிமிந்து உட்காடுறீங்க அப்போ எங்களுக்கு டச் ஆகக்கூடாது, சரிங்களா? நிமிந்து உட்காந்து உங்களுக்கு டச் ஆகக்கூடாது. செஸ்ட்டுக்கும் வயிறுக்கும் இடையில உங்களுக்கு கேப் இருக்கான்னு பாருங்கள், கொஞ்சம் சர்க்கிளாக கொஞ்சம் கேப் இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக அந்த ரெண்டுக்கும் இடையில உங்களுக்கு கேப் இருக்குது. நம்ம நார்மலாக வந்து நைட்டி இதெல்லாம் போடும்போது, இல்லை சுடிதாருக்கு ஃபேண்ட் இதெல்லாம் போடும்போது இன்ஸ்கர்ட் வந்து கட்டுவோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு கேப்பில் கட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது, இன்ஸ்கர்ட்லாம் ஈஸியாக நான் கட்டுறேன், ஃபேண்ட்லாம் நல்லா ஈஸியாக நான் கட்ட வியர் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக பாய் பேபி தான். இதே தான் உங்களுக்கு கேர்ள் பேபினா கண்டிப்பாக இது ஆப்போசிட் ரியாக்ஷனாக தாங்க இருக்கும். நான் அடித்து சொல்வேன், ஏன்னா கேர்ள் பேபிக்கு உங்களுக்கு அந்த செஸ்ட்டும் உங்களோட ஸ்டொமக்கும் கண்டிப்பாக டச் ஆகும், நல்லாவே உங்களுக்கு வந்து இடிக்கும், சரிங்களா? நீங்கள் மற்ற சிம்டம்ஸ்லாம் பார்க்குறீங்களோ இல்லையோ, இது உங்களுக்கு 100% வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கும்.
ரெண்டு இடிக்கக்கூடாது சரிங்களா. இடிக்காமல் இருந்தால் தான் உங்களுக்கு பாய் பேபி. செஸ்ட்டும் வயிறும் இடிக்குது, எனக்கு இன்ஸ்கர்ட்டு அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் போடுறோம்ல நம்ம ஃபேண்ட்லாம் போடும்போது என்னால் கட்ட முடியல, வயிறு ரொம்ப தூக்குதெல்லாம் எனக்கு மேலே ஏறி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், அதாவது ஒரு கம்ஃபர்டபுளே இருக்காது. எப்போனா ஒரு 5 மந்த்துக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா கேர்ள் பேபியாக இருக்கிறவங்க வந்து மேலே ஏறி போயிடும் வயிறு, அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த ஃபேண்ட்டு போடுறதும். அவங்க சுடியெல்லாம் போட்டாலே வந்து பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு மேலே ஏறி இருக்கும். சுடியுமே மேலே ஒரு அந்த ஊசியாக முனையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தூக்கிக்கிட்டே இருக்கும் ஒரு 5 மந்த்துக்கு மேலே. இதே இந்த பாய் பேபிக்கு வந்து பாருங்களேன் கண்டிப்பாக அந்த மாதிரி சுடி வந்து எந்த ஒரு இது நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இருக்கும், கீழே வந்து ஒரு சுருங்குளம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம நார்மலாக இருக்கும்போது எப்படி வியர் பண்ணியிருப்போம் அது மாதிரி தான் பண்ணியிருப்போம், அதே மாதிரி தான் நமக்கு இருக்கும், எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் கேர்ள் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வியர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ரீசன் அவங்களோட வயிறோட ஷேப் அந்த மாதிரி இருக்கிறது தான். இப்போ வயிறை பற்றினா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் வீடியோ இருக்குது, டெய்லி டெய்லியுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் போட்டுக்கிட்டே வரோம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் வீடியோ இருக்குது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான வீடியோ அடுத்து கூட வரலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.